என்ன பண்ணுவானே தெரியல. 27 வருஷம் ஆச்சு எனக்கு இந்த இடத்த உருவாக்குறது. அப்பனும் பாட்டனும் யாரும் தூக்கி கொடுத்துடல. ஆரம்பிக்கலாமா? எவன் பஸ் எடுத்துக்கானோ அவனை எவனும் தடுக்க முடியாது. திரும்பவும் ஆரம்பிக்கிறேன். ஸ்காட்ச் வந்து நாளைக்கு டே 1. வணக்கம் மக்களை, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் எதை பற்றினா, லியோ ட்ரெயிலர் ரிலீஸ் ஆச்சு. உங்களுக்கே தெரியும், நல்லாவே பார்த்துருப்பீங்க எல்லாருமே. இதுதான் பயங்கர வைபாக போயிட்டு இருக்கு. ஆனால் இதில் நான் நிறைய விஷயங்கள் எதிர்பார்த்தேன், ஆனால் அவங்க ரொம்ப சீரியஸான மேட்டர் மட்டும் தான் இங்கே ரிவீல் பண்ணியிருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீரியல் கில்லர் நடு ரோட்ல நின்று கண்மூடித்தனமா சொல்றான். ஒரு சீரியல் கில்லர் வந்து நடுத்தருல நின்று கண்மூடித்தனமா சொல்றான். ஸோ எடுத்தோடனே பார்த்தீங்களா, ஒரு பைத்தியத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இது இப்போ நடக்க போகிறது கிடையாது, இதுக்கப்புறம் நடக்க போகிறது. அவர் ஒரு கதையாக சொல்லுவார், அதை கவனிங்க. இந்த ஷாட்டில் ஒருத்தரை காட்டுவாங்க, அந்த ஷாட்டில் ஒரு கண்ணை கவனிங்க. முக்கியமானதே இந்த கண்ணு தான். நேற்று நம்ம பார்த்தோம்ல, ஸோ நம்ம பார்த்த பல வீடியோக்களில் சொன்னது என்னென்னா, கண் ரொம்ப முக்கியமான விஷயம். அவரோட கண்ணை கவனிங்க. ஒரு மாதிரி டெவில் மாதிரி காட்டுறாங்க அந்த பையனை. ஸோ ஒரு அரக்கத்தன்மையான ஒரு கேரக்டரை காட்டுறாங்க. ஏற்கனவே நிறைய பேர் தெருவில் செத்து கிடக்கிறாங்க, எல்லாரையும் சொல்கிறான். ஏற்கனவே தெருவில் நிறையா பேர் செத்து கிடக்காங்க. இது என்ன குறிக்கும்னா, இதுக்கப்புறம் இது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கண்ணெதிராக பார்ப்பீங்க. மக்கள் குஜராத்தை எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, அப்புறம் எமர்ஜென்சி எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த டைம் பயங்கரமாக இருக்கும், அதுவும் சவுத் சைடு ரொம்ப கொடூரமாக இருக்கும். நான் உங்களை பயமுறுத்தணும் அப்படிலாம் நான் சொல்லலை, முன்னெச்சரிக்கிறேன். விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க. 2027 அது லாங் டைம் பீரியடு. இப்போது 2024 இந்த இடைப்பட்ட காலம் வரப்போகிற 6-7 மாதங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லிட்டு முதலமைச்சர் அவர் சொல்லியிருந்தார்ல, அதை தான் நானும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். 6-8 மாதங்கள் கவனமாக இருங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். மித்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்ம வீடியோவை போய் தூர்வாருங்க, நிறைய விஷயம் தெரிஞ்சுப்பீங்க. அப்போ ஒரு துணிச்சலான ஒரு போலீஸ் ஆபீசர் சிங்கம் மாதிரி வந்து அந்த சீரியல் கில்லரை திருப்பி சுடுறாரு. ஒரு போலீஸ் ஆபீசர் வந்து துணிச்சலா வந்து கன் எடுத்து சுடுறாருன்னு சொல்றாங்கல்ல, இதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் பெரிய ஹைலைட்டா மாறும். அதாவது சவுத் இந்தியாவில் இந்த போலீஸ் ஆபீசர் கன் எடுத்து பிரச்சனை பண்ணும்போது இவருக்கு ஒரு பிரச்சனை நடக்கும், அதாவது இந்த கதை மாதிரி நடக்கும். அப்போதான் பயங்கரமாகும் ஃபியூச்சரில். பாருங்க, எல்லாமே இவங்க ஸ்கிரிப்டில் வச்சிருக்காங்க. நான் எதுவும் தனிப்பட்ட முறையில் சொல்லலை, இவங்க சொல்கிறதெல்லாம் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். இவங்களோட ஸ்கெட்சை இவங்க படம் மூலயமா அப்படியே சமிக்கைகள் மூலயமா கடத்துவாங்க. அது எப்படி கடத்துறாங்கன்றதை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், அதனால தான் உங்கள்கிட்ட அதை ரிவீல் பண்ணிகிட்டு இருக்கோம். போலீஸ் ஆஃபீஸர் கன்னை ரீலோட் பண்ணுறான், அந்த கேப்பில் ஃபயர் பண்ணிட்டான். கன்னை ரீலோட் பண்ணுற கேப்பில் அந்த போலீஸ்காரங்களாம் சுட்டுட்டாங்க. இப்போ அந்த கன்று வந்து உன் கையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ உன்னோட ஷாட் கிளியராக இருக்குது, என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது கேட்குறாங்க, இப்போ அந்த போலீஸ் ஆஃபீஸரோட கன் உன் கையில். And you have a clean shot. கேரளாலேருந்து ஒருத்தருக்கு நீங்கள் போட்டிருக்காங்க. ஸோ புரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. என்ன ஒன்று, இந்த அமலாசாதியை மட்டும் கொண்டு வராமல் இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். படம் கொஞ்சம் ஓரளவுக்கு கலாய்க்காமல் ஓட்டி விட்டுருவானுங்க. சரி, ஓகே, விஷயத்துக்கு போவோம். கிளியர் ஷாட் நீ இனிமேல் அடிக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் வரக்கூடிய ஷாட் தான் ரொம்ப முக்கியமானது. என்ன பண்ணுவேன், ஹைனா ஹைனா கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ஒரு மாதிரி கத்துறதே ரொம்ப ஊழிடுற மாதிரியே இருக்கும். ஸோ வந்து ஹைனான்றது கூட்டமாக போய் தான் வேட்டையாடும், சிங்கத்தை கூட அது வேட்டையாடும். அந்தளவுக்கு அது கொஞ்சம் வலிமையானது. அதை இங்கே காட்டியிருக்காங்க. நீங்களாம் பிடிச்சி வாங்க, ஏன்னா சிங்கத்தை யாரை குறிக்குதுன்னு நம்ம சொன்னோம். அப்போ ஹைனாவை யாரை குறிக்குதுன்னு சொல்லி தேடுங்க. உடனே கீழே கேட்பாங்க, ஹைனா நம்மளை குறிக்குமா? கிடையாது, 2 டீம் இருக்குது, அது அவங்க டீம் தான். மனிதர்கள் இது எல்லாத்துக்கும் வெளியே இருந்து பார்த்துக்கிட்டு இருக்க ஆட்கள், புரிஞ்சுக்கோங்க. இது அவனுங்களுக்குள்ளே நடக்கிற சண்டை. என்ன பண்ணுவேன், கண் குறிக்குது. இப்போ எந்த கண்ணை மறைச்சிருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். இது யாரை குறிக்கும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் நானே சொல்லக்கூடாது, நீங்கள் ட்ரெயின் ஆகணும், அதுக்காக தான். நீங்கள் இப்போ எந்த கண்ணை மறைச்சிருக்குன்னு பாருங்கள். அப்போ இந்த கேரக்டர் யாரை குறிக்கும்னு யோசிச்சு பாருங்கள், டெவில். ஸோ நீங்கள் இது புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் டீட்டெயிலாக தான் சொல்லியிருக்காங்க, புரியுதா உங்களுக்கு? இந்த ட்ரெய்லரில் நிறைய டிகோட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக தான் சொல்லியிருக்காங்க. விஷயமே எதுவுமே ஓப்பனாக சொல்லலை, ஆனால் காட்சி அமைப்பு காட்டியிருக்காங்க. அதாவது ரணக்கொடூரமாக காட்டியிருக்காங்க, ரத்தம் தெறிக்க தெறிக்க காட்டியிருக்காங்க. இப்போ வரக்கூடிய டைலாக் கவனிங்க. அவ இந்த ஊரை ஏமாத்தலாம், உலகத்தை ஏமாத்தலாம், ஆனால் என்னை ஏமாற்ற முடியாது. இந்த ஊரை ஏமாத்தலாம், உலகத்தை ஏமாத்தலாம், ஏன் என்னை ஏமாற்ற முடியாதுன்னு சொல்கிறாங்க, புரியுதா உங்களுக்கு? இந்த கூட்டத்துக்கு உண்மை தெரியும், இந்த கூட்டத்துக்கு உண்மை தெரியும். கீழே இருக்க மக்கள் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஏதோ சண்டை போடுறான், இப்போ ஏதோ அதிகார சண்டைப்பான்னு நினச்சிட்டு ஊடால மாட்டிக்கிட்டு நான் இவனுக்கு ஃபேவராக போகிறேன், இவனுக்கு ஃபேவராக போகிறேன்னு சொல்லிட்டு போய் சாகிறது மட்டும் தான் நம்ம வேலையாக இது நாள் வரைக்கும் இருந்திருக்கு. ஸோ அவேர்னஸ் வந்துருங்க. மொதல் உங்களுக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியணும். அவனுக்கு ரெண்டு பேருக்கு அதிகார சண்டை நடக்குது, ஆனால் அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு சண்டை போடுறானுங்க. என்னன்னே தெரியாமல் கீழே போயிட்டு என் தலைவன் அண்ணன்னு சொல்லிட்டு போய் கூட முட்டு கொடுத்து நம்ம தான் போயிட்டுருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு இலங்கையில் பிரபாகரன் அப்போ நம்மால் இல்லையா, பிரபாகரன் நம்மால் தான், அவர் நமக்காக தான் சண்டை போட்டார். ஆனால் அவருக்கு விஷயம் புரியல, அந்தளவுக்கு இந்த ரகசியம் வெளிப்படலை. அந்த டைமிங்கில் அவர் எதிரின்னு நினச்சிக்கிட்டு சண்டை போட்டுருந்தார், ஆனால் உள்ளுக்குள்ளே இருந்ததுக்குலாம் கருப்பாடுகள் அது தெரியல அவருக்கு. அது தெரிஞ்சிருந்துச்சுன்னா இன்னத்துக்கு ஆட்டமே மாறி இருக்கும், வேறு மாதிரி போயிருக்கும் இந்த ஆட்டம். உங்களுக்கு அந்த குழந்தை கேரக்டரில் வச்சாலே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். காட்ஜில்லான்னு நினைக்கிறேன், காட்ஜில்லாலேயும் ஒரு குழந்தை தான் கண்ட்ரோல் பண்ணும். குழந்தைன்ற கேரக்டர் நீங்கள் எதாவது குறிக்கணும்னா ராணியை குறிக்கணும், ராணியை பாதுகாக்கிறார் அவர். ஸோ இதான் மேட்ரு. அடுத்த ஷாட்டில் அவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க பாருங்க, இவங்க ஈசல் மாதிரி வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அதான் நாங்களும் சொல்லிட்டு இருக்கோம், வந்துக்கிட்டே இருப்பானுங்க. ஏன்னா அவங்களுக்கு அடிமைகள் ஜாஸ்தி, ஸோ இறக்கி விட்டுட்டு தான் இருப்பானுங்க. இப்போ சம்மந்தமே இல்லாமல் தமிழகத்தை நோக்கி பல ஈசல் கூட்டங்கள் வந்துட்டு இருக்கு. அது என்ன கூட்டம்ன்றதை நீங்களே தெரிவிக்கங்க. இவனுங்க நிறுத்த போகிறதில்ல, ஈசல் கூட்டம் மாதிரி ஒன்று தேடி வந்துட்டு தான் இருக்க போகிறாங்க. ரெண்டு விஜய் கேரக்டர் புரியுதா? உங்களுக்கு நல்லாவே தெரியும், ரெண்டு கேரக்டர் காட்டுறாங்கனாலே முருகு அவங்க ஆட்டுறது இப்படி தான் காட்டுவானுங்க. ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இங்கே ரெண்டு கேரக்டர் காட்டியிருக்கானுங்க, இதை நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்த இன்னொரு கேரக்டர் இன்னசென்ட் போல், அந்த கேரக்டர்லேருந்து இங்கே தப்பிக்கிறாப்புல. அதுதான் மேட்ரு. அவரை தேவையில்லாமல் துரத்துக்கிட்டு இருப்பாங்க, நீ தப்பிச்சு ஓடுன்னு சொல்லிட்டு இவர் சொல்லி அட்வைஸ் பண்ணுறாரு. அவங்க ஒரு ஃபேமிலியாக வந்திருக்காங்க. திரைப்படம் பார்த்துருக்கீங்கல்ல, அந்த மாதிரி தான் ஹீரோயினி பாப்பா ஹீரோ. இதான் மேட்ரு. நீங்கள் இருக்கக்கூடாது, நீங்கள் இருக்க உனக்கு தான் ஆபத்து. இந்த லைன் ரொம்ப ஆழமான லைன். இதுக்கப்புறம் நம்ம லைஃப் இப்படி தான் இருக்க போகுது. இது உங்களுக்கு, அதாவது தமிழகத்தில் இந்த சவுத் இந்தியாவில் கூடிய எல்லா மக்களுக்கும் கொடுக்கக்கூடிய சமிக்கைகள். இது உங்களுடைய வார்த்தை தான். இதுக்கப்புறம் ஓடணும், ஒளியணும், பயந்து பயந்து வாழணும். இதுதான். இப்போ உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. இன்னும் கொஞ்ச காலத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வார்த்தை புரியும். இனிமேல் நம்ம லைஃப் இப்படி தான் இருக்க போகுதுல பார்த்து, ஓடணும், ஒளியணும், பயந்து பயந்து சாவணும். இல்லை இந்த சாட்டை உங்களுக்கு நான் சொல்லணுமான்னு அவசியம் இல்லை, பட் என்னன்னா நான் சொல்லி ஆகணும். முருகாற்றல் ஆற்றல் எடுக்கிறாப்புல விர்க்ஸ் ஆகிட்டா இருக்குது, உள்ள இடம் இறங்குது, டக்குன்னு கண்ணை திறப்பார், ஃபைட்டு மாசாக மாறும். அதான் மேட்டர். நல்லா பாருங்க, அங்கே வெயிட் பண்ணி அந்த கண்ணத்தை ஆற்றலில் எடுக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. காட்டணும்னா டக்குன்னு கண்ணை திறந்து சண்டை போடுவார். அதுக்கப்புறம் ஷாட்லாம் பாருங்கள், வெறித்தனமாக அடிச்சுட்டு இருப்பாப்புல. கனெக்ட் பண்ணிக்கோங்க. குடும்பத்து மேலே ஏன்டா கை வைக்கிறீங்க? அது நடக்கும். இன்னும் கொஞ்ச நாள் பாருங்க, வெறி உண்டு. எப்போ அவங்களுக்கு வெளியே வரும்னா, ஊரா விட்டு குடும்பத்தில் நடக்கும்போது, இல்லை பக்கத்து கண்ட்ரி மற்றும் பக்கத்து ஸ்டேட்டு பக்கத்து இடத்துல நீங்கள் சண்டை நடந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. உங்கள் வீடு நடக்குது இல்லை, அப்போ தான் உங்களுக்கு அதோட வழி தெரியும். அந்த வழி புரிஞ்சு அவர் எந்திரிச்சு வந்து போராடுவார். இதுதான் விஷயம். இதுதான் காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்குது. இது ஒரு டைம் லூப். இது என்னன்னே புரியாமல் நீங்கள் வந்து கம்பு சுற்றிங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. தேடுங்க. பல ரகசியங்கள், பல சித்தர்கள் நூல்களில் கூட எனக்கு ஒருத்தர் சொல்லியிருந்தார், இந்த பூமி கிட்டத்தட்ட பல தடவை அழிஞ்சு உருவாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நிறைய நூல்களில் கூட இருக்குது, போய் படித்து பாருங்கள். அது வெறும் கதையாக படிக்காதீங்க. அதுதான் டைம் லூப். வெறி உண்டு கத்துறாப்புல, அதாவது வெக்ஸ் ஆயிட்டாப்புல, இந்த லைன் ரொம்ப ஆழமான லைன். இது புரிஞ்சுக்கோங்க. எவ்வளோ ஒருத்தன் என்ன மாதிரி இருக்கான்றக்கா என்னையே போட்டு அடிச்சுக்கிருக்காங்க. உங்களுக்கு புரியுதா? நம்ம முன்னோர்கள் ஆற்றல் இங்கேருந்து பந்தாட்டிக்கு போயிருச்சு. இப்போ அதை பழி வாங்க முடியாமல் ஒன்றும் தெரியாத இன்னசென்ட்டான மக்கள் இருக்காங்கல்ல, அவங்கள பழி வாங்கிட்டு இருக்காங்க. அதை தான் இந்த லைன் குறிக்குது. அந்த வெக்ஸாகி பேசுகிற ஒரு கதாபாத்திரம் தான் நம்ம கதாபாத்திரம். நீ எங்கே போய் ஒளிஞ்சாலும் நான் உன்னை தேடி வருவேன் அப்படின்றாங்க. இது நடந்துக்கிட்டே தான் அங்கே இருக்குது. இன்றைக்கி நேற்று நடக்கல, இதெல்லாம் காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்குது. விஷயம் தெரிஞ்ச பிறகு எங்களுக்குலாம் ரொம்ப சப்ப மேட்டர் மாதிரி தெரியுது. இது நான் விஷயம் தெரியாதப்போ பிரம்மாண்டமாக பார்த்தேன். என்ன நடக்குது அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்ட பிறகு இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக தெரியுது. ஏன்னா இது நடந்ததே நடந்துகிட்டு இருக்குது. இதில் நம்ம எப்படி சர்வே பண்ண போகிறோம்? அதுதான் இங்கே விஷயமே. ஃபுல் அண்ட் ஃபுல் ரத்தம் தெறிக்க தெறிக்க தான் இங்கே விஷயமே. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு மாதிரி ஒரு ஏதோ ஒரு பய உணர்வை உருவாகும் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைட்டு தான். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நான் ரொம்ப பயமுடுத்த விரும்பல, இங்கே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கடைசி வர லைனை கவனிங்களேன். இதுக்கப்புறம் உண்மையை வந்து சொல்லணும்னா லியோ தான் திரும்பி வரணுன்றாங்க. நீங்கள் லியோன்னு குறிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, அப்போ இருந்த டைம் லூப்பில் இருந்தாங்கல்ல, அவங்க திருப்பி வந்து தான் சொல்லணுன்றாங்க. அதாவது அந்த பிரச்சனையை நேரடியாக சந்திச்ச அந்த நபர் வந்து தான் சொல்லணுன்றாங்க. அதுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வரட்டும். அதுக்கு மேலே உண்மையை சொல்லணும்னா லியோ தான் உயிரோட வந்து சொல்லணும், லியோ தான் உயிரோட வந்து சொல்லணும். ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகானை ஆல்ல போட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். Rest in peace. Twitter trending la, adavad India level la Twitter trending la enna irukna history of violence. Ipo neenga netha pathina Leo Trail release aachu, full and full violence da. Ivanga enna solla varanga inime nadakka pora history repeat aga porudu full and full violence da. Idha avanga nerediyaave sollitaanga. புரிஞ்சவன் புரிஞ்சுக்க அவ்வளவுதான் விஷயம். ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ்னு ஒரு படம் இருக்கு, அதையும் டவுன்லோட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிரும் இது எந்த படத்தோட ரிப்பீட்னு. Rest in peace. என்ன என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனா உண்மையை சொல்லி எங்க மக்களையாவது காப்பாத்தியா. நான் என்ன மயிர்கிற அவங்களை காப்பாத்தனா, சாவட்டும். நீ உண்மையிலே இந்த மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சினா திரும்பி வா. நீ ஒருத்தனும் வர போறது இல்ல உங்களை காப்பாத்த. கதை என்ன முடியலடா.